இலங்கை தமிழர் படுகொலையில் பங்கெடுத்ததாக எம் கே நாராயணன் மற்றும் இந்துராம் இருவருக்கும் எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் அமைப்பினர். தி இந்து மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளின் எதிர்காலம் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருந்த எம் கே நாராயணன் மற்றும் இந்துராம் ஆகியோருக்கு எதிராக இப்போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் இருவரின் புகைப்படங்களையும் தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தமிழ் அமைப்பினர். இலங்கை அரசின் உதவியோடு இங்கே அந்த இனப்படுகொலையிலே பங்காற்றியதாக இலங்கை அரசினுடைய அதிகாரப்பூர்வமாக வெளியீட்டிலே இருக்கக்கூடிய எம் கே நாராயணன் மற்றும் இனப்படுகொலையை உலகத்தினுடைய பார்வையிலிருந்து மறைத்த என்றாம் சந்திரா குமாரதுங்காவினால் லங்கா ரத்னா விருது வழங்கப்பட்ட என் ராமினால் தமிழீழ அகதிகள் குறித்து பேசுகின்ற ஒரு பொய் பிரச்சாரம் என்பது இங்கே நடத்தப்படுகிறது. தமிழக அரசினால் இனப்படுகொலை இலங்கையில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே எம் கே நாராயணனும் என் ராமும் இந்திய அரசு அதிகாரிகளும் இந்த இனப்படுகொலையிலே பங்காற்றிய ஒரு குற்றவாளிகள் என்கின்ற அடிப்படையிலே தமிழக எல்லைக்குள் வந்திருக்கக்கூடிய எம் கே நாராயணனையும் என் ராமையும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று கூடி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜனநாயக போராட்டத்தின் மூலமாக நாங்கள் கோரிக்கை வைப்பது இந்த குற்றங்களை இனப்படுகொலை குற்றங்களை திட்டமிட்டு நடத்திய இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தருணத்திலே நாங்கள் முன்வைத்து இங்கே அறவழியில போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் அமைப்பை சார்ந்த 75 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.